ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இது சென்னை பல்கலைக்கழகம் 424 கோடி ரூபாய் அளவுக்கு வருமான வரி செலுத்தல் அப்படின்றதாக வங்கி கணக்குகள், 37 வங்கி கணக்குகளை முடக்கியிருக்காங்க. கல்வியாளரா முதல்ல இந்த செயலை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது வந்து கண்டிப்பா, இது வந்து முன்னாடியே இது வந்து யூனிவர்சிட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா வந்து அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட், பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம இது வந்து ஒரு ஒரு அதாவது என்ன சொல்ல, ஓவர் லுக் பண்ணி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையில அப்படியே இருந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து லீகலா தான் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது. பட் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து பண்ணும்போது மாணவர்களுடைய பாதிப்பு ஏற்படுமா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்ப்பாங்க. ஏன் வந்து ஒரு ஒரு கமிட்டி வந்து ஒரு ஃபினான்ஸ் கமிட்டி இருக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு, ஏன் இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே எதிர்பார்க்கல, ஏன் இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்? இது வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து அந்த கோர்ட்ல போய் வந்து ஸ்டே வாங்கி இருக்கணும். இப்படி இந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்ததுனால கண்டிப்பா மாணவர்களுடைய பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு வந்து எக்ஸாமினேஷன் டைம், இன்னைக்கு எக்ஸாமினேஷன் டைம்ல இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா சரியான முறையில நடக்க முடியுமா? ஏன்னா நம்ம வந்து ரெமுனரேஷன் கொடுக்கணும், பிரிண்டிங் கொடுக்கணும், எல்லாம் நிறைய இருக்கு. அடுத்து அட்மிஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணி ஆகணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கண்டிப்பா மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. சார், இப்போ 424 கோடின்றது ஒரே நாள்ல வந்து நிக்கல, இது காலங்காலமா நடந்து ஒட்டுமொத்தமாக இத்தனை தொகை வந்த பிறகு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா? அப்ப நிர்வாகம் சரியாக நடக்கவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாங்க, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இது எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். அதாவது நாங்க எப்பவுமே கல்வியாளர் எப்பவுமே சொல்லுவோம், எஜுகேஷன்ல டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு எப்பவுமே நாங்க சொல்றது. இல்ல, மத்திய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் போதுமான நிதியை கொடுக்கவில்லைன்னு சொல்லி ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருத்தர் சொன்னதை இப்ப நம்ம பாத்துருந்தோம், அதுவும் கூட இது போன்ற சிக்கலுக்கு காரணமா இருக்குமோ? இல்ல, அது வந்து அப்ப ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து வந்து ரிசர்ச், என்ன மாதிரி ரிசர்ச் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி வளர்ச்சி, என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஒரு சப்மிட் பண்ணணும் பேப்பர். சும்மா வந்து கேட்கும் போது கொடுக்கறது கிடையாது கவர்மெண்ட்ல, அதுக்கான ஒரு ரிப்போர்ட் தான். அந்த ரிப்போர்ட்ல என்ன என்ன ஏன் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் மத்திய அரசு. அதாவது ஏன் இது வந்து கொடுக்கல, ஏன் ரிஜெக்ட் பண்ணிருக்கோம், ஏன் நிதி உறுதிக்கலாம் சொல்லி இருப்பாங்க. இல்ல சொல்லலன்னா அது வந்து அவங்க வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொண்டு வரணும், நம்மளுடைய மாநில உயர்கல்வித்துறைக்கு அவங்க சொல்லியிருக்கணும். சோ இதுல வந்து எந்த டிரான்ஸ்பரன்சும் இல்ல, எதுவுமே தெரியாம யார் மேல குற்றச்சாட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப வந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு முறையான இவங்க அறிக்கையை கொடுத்திருக்கணும், முன்கூட்டியே சம்பந்தமான நடவடிக்கை எடுத்திருக்கணும், அவர்கள் பார்வைக்கு கொண்டு சென்று இருக்க வேண்டும், அதன் பிறகு அதுல என்ன தப்பு இருக்குன்னு பாக்கணும், எடுத்துட்டு சொல்ல முடியாது. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.